மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக சாதனைகள் புள்ளி விவரங்களை கூறி ஒவ்வொரு கட்சியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே வேட்பாளர்களின் கட்சி பெயரை மாற்றி சொல்லி சலசலப்பை ஏற்படுத்துவது ஆட்டம் பாட்டம் என மறுபுறம் குதூகலமாகவும் பரப்புரை சூடுபிடித்துள்ளது. தூத்துக்குடியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழரசைக்கு ஆதரவாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் விஜயகாந்த் வேடம் தரித்தவர்கள் ஒரே மேடையில் நின்று அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு திரட்டினர். பின்னர் பேசிய பிரேமலதா தேர்தல் கருத்து கணிப்பை பார்த்து யாரும் குழம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இதனிடையே ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக பிரேமலதா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கட்சியின் பெயரை மாற்றி கூறிவிட்டு மன்னிப்பு கோரினார். திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேணுகோபால் எம்ஜிஆர் வேடம் போட்டவரை அழைத்துச் சென்று வாக்கு சேகரித்தார். அத்துடன் நடன குழுவினருடன் மேளதாளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ஆதரவு திரட்டினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆர் மூர்த்தி பெண்களின் காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார். காட்பாடி கூட்ரோடு பகுதியில் வீதி வீதியாக சென்ற இவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்த போது அவர்களின் காலில் விழுந்து ஆதரவு திரட்டினார். நாகை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தாழை சரவணன் கோட்டைவாசல்பட்டியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இவர் வருகையின் போதும் சாலையின் மையப்பகுதியில் அரை மணி நேரம் வாகனத்தை நிறுத்தி ஆரத்தி எடுக்கப்பட்டதால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆசைமணிக்கு ஆதரவாக வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானோருக்கு கறி விருந்து பரிமாறப்பட்டது. கொள்ளிடம் பகுதியில் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சி போன்று பந்தல் போட்டு தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறி தடபுடலாக விருந்து பரிமாறப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மயிலாடுதுறையில் மக்களவைத் தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் செந்தமிழனுக்கு ஆதரவாக திரைப்பட நடன இயக்குனர் கலா பரப்புரை மேற்கொண்டார். விவசாயத்தை பாதிக்கும் எந்த திட்டத்தை டெல்டா மாவட்டங்களில் அமைக்க விட மாட்டோம். முக்கியமாக ONGC அது கண்டிப்பா செய்ய மாட்டோம். எத்தனை குழந்தைங்க காலேஜ் போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, கடன்களை நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து கல்லூரிகளுக்கும் பாலிடெக்னிக்கல் இலவசமாக, எல்லா கையும் போனுமா தான் வச்சிருப்போம். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதியில் பாமக சார்பில் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக அதிமுக அமைச்சர் பெஞ்சமின் பரப்புரை மேற்கொண்டார். இவரின் வருகைக்காக மேளதாளம் முழங்க பட்டாசு விடுத்து கூட்டணி கட்சியினர் ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாமக மற்றும் அதிமுகவினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சிவகங்கை தொகுதி பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜா தேர்தலில் வெற்றி பெற வேண்டி புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் தொண்டர் 20 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாக சென்று சாமி தரிசனம் செய்தார். வடக்கி கோட்டை சேர்ந்த முத்து காளீஸ்வரன் என்பவர் பாஜக கொடியை ஏந்தி பால்குடம் எடுத்துச் சென்று ஆலங்குடி நாடியம்மன் கோவிலில் வழிபட்டார். அதிமுக அரசின் திட்டங்களை சொன்னாலே போதும் மகத்தான வெற்றி பெற முடியும் என்று நடிகர் வையாபுரி தெரிவித்துள்ளார். கரூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தம்பிதுரைக்கு ஆதரவாக மணப்பாறையில் பரப்புரையில் ஈடுபட்ட போது இதை கூறினார். 18ஆம் தேதி தலவாள இலை போட்டு நல்ல பியூர் வெஜிடேரியன் சாப்பிட்டு தலவாள இலையை போட்டு ஃபுல் மீல் சாப்பிட்டு ஜீரணம் ஆகிறதுக்கு கொட்டை பாக்கம் கொழும்பு வெத்தனையை போட்டு நெல்லு துப்பிட்டு நேரம் வாக்கு சாவடிக்கு போடுங்கன்னா வெற்றியின் சின்னமான இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டு அமோக வெற்றி பெற செய்யணும். சாப்பிட வாழ இலை
ஸ்டாலின் முதலமைச்சரானால் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்று நடிகர் வாசு விக்ரம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சின்ராசை ஆதரித்து சேந்தமங்கலத்தில் பேசுகையில் இதை கூறினார். எதிர்கட்சியாக்கலாம் தலைவர் சொன்னார்.